வணக்கம் வெல்கம் டு காயத்ரி சமையல் இன்னைக்கு நான் வெண்பொங்கல் செய்ய போறேன் ஹோட்டல் டேஸ்ட்ல வீட்டில் எப்படி வெண்பொங்கல் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் சோனா மசூரா பச்சரிசி 250 கிராம் சிறுபருப்பு 250 கிராம் டால்டா 100 கிராம் எண்ணெய் 50 கிராம் மிளகு 1 டீஸ்பூன் சீரகம் 1 டீஸ்பூன் இஞ்சி பெரிய துண்டு 1 பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் பச்சை மிளகாய் 3 கருவேப்பிலை சிறிதளவு முந்திரி தேவைக்கேற்ப வாங்க இப்ப நம்ம பொங்கல் செய்யலாம் பச்சரிசி சிறுபயிறு தனித்தனியா 2 தடவை கழுவி ஊற வச்சுக்கோங்க ஸ்டவ் மேல பாத்திரத்தை வச்சிட்டு டால்டா சேர்த்துக்கோங்க டால்டா கூடவே எண்ணெயும் சேர்த்துக்கோங்க டால்டா கரைஞ்சதும் மிளகு சீரகம் சேர்த்துக்கோங்க இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை முந்திரி சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கினதும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க லைட்டா கலந்து விட்டுட்டு சிறுபருப்பு சேர்த்துக்கோங்க பருப்பு வதங்கினதும் தண்ணி சேர்த்துக்கோங்க அரிசி பருப்பு நீங்க எந்த கிளாஸ்ல எடுக்கிறீங்களோ அதே கிளாஸ்ல 2.5 கிளாஸ் 2.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொதி வர வரைக்கும் மூடி போட்டு வச்சுக்கோங்க பருப்பு கொதிச்சதும் அரிசி சேர்த்துக்கோங்க இந்த டைம்ல உப்பு பார்த்துக்கோங்க கம்மியா இருந்ததுனா சேர்த்துக்கோங்க இப்போ பொங்கல் 75% வரைக்கும் வெந்துருச்சு இன்னும் 25% வேகணும் சிம்மில் வச்சு கலக்கிக்கோங்க இந்த மாதிரி அடிக்கடி கலரி விட்டு வேக வச்சுக்கோங்க ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலரி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க நம்ம பொங்கல் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எதனா டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க வணக்கம்